ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டீக்ளட்டரிங் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய கட்லரி ட்ரேவை வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நாலு பேருக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். சிங்கிள் ட்ரால இவ்வளோ ஐட்டம் வந்து இவ்வளோ நல்லா வச்சுட்ருக்கேன். ஸோ முதல்ல இது எல்லாமே தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் எப்போ வாங்கினே தெரியல, வாங்கினதுலேருந்து நான் யூஸ் பண்ண மாதிரி ஐடியாவே இல்லை. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது, குட்டியாக க்யூட்டாக இருக்குன்ட்டு, இது எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி சப்பாத்தி தைக்கிறது ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாததெல்லாம் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கரண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து முறுக்கு சுடும்போது அந்த மாதிரி பெரியசாக பலகாரம் செய்யும்போது யூஸ் பண்ணுற கரண்டி. ஸோ பரணையில் இருக்கிறது ஏன் கீழே வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து ரெண்டு இருக்குது, இது ஒன்று இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம், ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், இது யூஸ் பண்ண மாட்டேன், இது யூஸ் பண்ணுவேன். இந்த கரண்டி வந்து ஒரு தவாவோடு வந்துச்சு, பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணாதனால துருவா பிடிக்குது, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதுவும் தூரம் போட்டுற வேண்டியது தான். இந்த ஸ்பூன் உடஞ்சி போயிருக்கு. இந்த கத்தியெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரேர் யூஸ் தான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கூட இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, வச்சு வச்சு. இந்த கரண்டி ஸ்பூன் கூட எண்ணெய் கரண்டி, இவ்வளோலாம் நான் எடுத்து இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, டைரெக்டாக நம்ம பாட்டிலேருந்து ஊற்றுறோம். ஸோ இதெல்லாம் வந்து மேகாவோட வேலை. இந்த ஸ்பூனில் தான் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த ஸ்பூன் எனக்கு எதுக்காச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், நான் டிராயிங்க்கு யூஸ் பண்ண வைத்துவீங்க. ஸோ ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணோம், எடுத்து வைக்கணும்னு தான் சார் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் தென் வந்து இந்த கத்தி வந்து நான் யூஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப லாங் ஹேண்டாக இருக்கும், நல்லா திக்கு குவாலிட்டி. சரி, தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருந்தேன், இப்போ வேண்டான்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது இது கூட தேவையில்லை. இது இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய சூடுபட்டு சூடுபட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வேண்டாம். இப்போ எதாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தோசை ஊற்றுறதுக்கும் இது, இதில் ஒரு மூணு கரண்டி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரைஸ் எடுத்து வைக்கிறதுக்கு, அண்ட் தென் வந்து தோசை தவா. ஆக்சுவலாக இன்னொன்று ஒரு கரண்டி இருக்கும், இப்போ எங்கே மாட்டிகிட்ருக்கான், இதோ இருக்குது, தொலைக்க வேண்டியதில் இருக்குது. ஸ்பூன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அடிக்கடிக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சமைக்கும்போது எடுத்துகிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் இருக்கட்டும் இப்போதைக்கு. அதுமாதிரி சின்ன கரண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, இத்தனை இருக்குது சட்னி கரண்டி. ஸோ இதில் வந்து ஃபோர் இருக்கு, ஃபைவ் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, சிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஸோ இது ஒன்று யூஸ் பண்ண வேண்டாம்னு போட்டுடுறேன். இவ்வளோ ஐட்டமும் ஒரே கட்லரி ட்ரால வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோமோ நம்ம இப்போ வேண்டானே எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ ஐட்டம் பாருங்கள், நான் யூஸ் பண்ணாமல் அந்த ட்ராலி இவ்வளோ நாளாக நான் போட்டு வச்சுருக்கிறது. குயிக்காக வந்து நம்ம இப்போ என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது கோத்ரூ பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் தென் வந்து மூணு வந்து குழம்பு கரண்டி, அண்ட் தென் ரைஸ் எதனா பரிமாறத்துக்கான ஒரு மாதிரி அந்த கரண்டி, தோசை தவா கரண்டி வந்து ரெண்டு இருக்குது, அண்ட் தென் வந்து சட்னி கரண்டிலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு வச்சுருக்கேன். அண்ட் தென் இடுக்கி, மோஸ்ட்டாக இடுக்கி யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் மெஷரிங் கப்பு இருக்குது, ஆல்ரெடி ஒன்றோ ரெண்டோ மிஸ் வேறு ஆகிருக்கு எங்கேயோ இருக்குதுன்னு தெரியல. அண்ட் தென் வந்து ஃபில்டரும் அந்த எண்ணெய் வடிகட்டியும் இதையும் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். பட் இதுவுமே நம்மளுக்கு வந்து அதிகமான பொருள் தான். ஸ்டில் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் திருப்பி இதில் எது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு திருப்பி எடுத்துடலாம். கட்லரி ட்ராவை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு, இது ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கங்கே துருலாம் பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஷீட் ஒன்று வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதை காஞ்ச உடனே போட்டுட்டு நம்ம இந்த கரண்டியெல்லாம் வச்சிடலாம். இந்த மாதிரி ஷீட் நான் ஆல்ரெடி அமேசானில் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ணி இது வந்து 1 இயர் யூஸ் பண்ண ஷீட் தான். ஸோ நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுக்கேன். இந்த லாஸ்ட் ட்ரேயில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஷீட் போடுறேன். ஏன்னா இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து சால்ட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது மாதிரி போடும்போது ப்ரொடெக்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கீழெல்லாம் வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் நாளில் யூஸ் ஆகும்போது கீழே விழுந்தாலுமே ஸோ கீழே இருக்க அந்த துணியிலேயே இருக்க மாதிரி இருக்குது, நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்குது. எப்போவுமே ரேராக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து உள்ளுக்காக வச்சுட்டேன். பெரிய கரண்டிலாம் வந்து இங்கே வந்து டூ, ஒரு ஃபைவ் கரண்டி இருக்குது, அந்த இது வந்து த்ரீ இருக்குது, தோசை தவா, சரி தோசை கரண்டி, சின்ன கரண்டிலாம் வந்து இங்கே வச்சிடலாம். ஸ்பூன்ஸுமே இங்கே, நைஃப் வந்து இங்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சால்ட்டு மட்டும் பிளேட் இதில் வச்சுக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளாக இப்படி தான் வச்சுட்ருக்கேன், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
இது வந்து நம்ம தேங்காய் எடுப்போம் பார்த்தீங்களா, அது அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதுவே நான் உள்ள வச்சுருப்பேன். ஃபில்டர் இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுப்போம். ஸோ ஒன்று வந்து இங்கே வச்சுட்டு ஒன்று வந்து இது உள்ளேயே வச்சுட்டு. ஸோ ஆஃப்டர் டீ கிளட்டரிங் வந்து நம்மளோட கட்லரி ட்ரே இப்படி தான் இருக்குது. ஸ்பூன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளட்டர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்பூன் தனியாக வச்சிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸு. பட் எனக்கு வெளியில் வைக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால் நான் ட்ராலே போட்டு வச்சாச்சு. ஸோ ஆஃப்டர் டீ கிளட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம் நான் ஓரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 25 rupees 30 rupees தான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காசு கம்மியாக இருந்தாலுமே சரி, காம்போவில் எதனா கிடச்சாலுமே சரி, அதுமே அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு நம்ம தூக்கி தான் போடுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு என்னோட சின்ன பொண்ணுக்கு தான், அவள் தான் இந்த வீடியோ எடுத்தா. வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.